வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேம் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சயின்ஸில் மொத்தம் 6 அலகுகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4, நமது சுற்றுச்சூழல், பேஜ் நம்பர் 50. 4, நமது சுற்றுச்சூழல். இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் ஆன் மார்க். ஃபஸ்ட் ரோமன் லெட்டர், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட் க்வெஸ்சன், நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக. ஆன்சர் இ, இவை அனைத்தும். செகண்ட் க்வெஸ்சன், உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை. ஆன்சர் இ, தாவரங்கள். தேர்ட் க்வெஸ்சன், உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு. ஆன்சர் ஆ, தேங்காய் ஒடு. ஃபோர்த் க்வெஸ்சன், காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம். ஆன்சர் இ, மாசுபாடு. ஃபிஃப்த் க்வெஸ்சன், களைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஸ் மாசுபாட்டை உருவாக்கும். ஆன்சர் ஆ மற்றும் ஆ. செகண்ட் ரோமன் லெட்டர், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் க்வெஸ்சன், தாவரங்களை என்பவை டேஸ் நிலை நுகர்வோர்கள் ஆகும். ஆன்சர் முதல் நிலை. செகண்ட் க்வெஸ்சன், வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை டேஸ் காரணிகள் ஆகும். ஆன்சர் இயற்பியல். இயற்பியல். தேர்ட் க்வெஸ்சன், டேஸ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருள்களிலிருந்து புதிய பொருள்களை உருவாக்கலாம். ஆன்சர் மறுசுழற்சி. ஃபோர்த் க்வெஸ்சன், நீர் மாசுபாடு மனிதனுக்கு டேஸ் உருவாக்குகிறது. ஆன்சர் நோயை. ஃபிஃப்த் க்வெஸ்சன், 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல், டேஸ் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. ஆன்சர் மீண்டும் பயன்படுத்துதல். தேர்ட் ரோமன் லெட்டர், சரியா அல்லது தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்சன், கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஓர் எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் சரி. செகண்ட் க்வெஸ்சன், பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் சரி. தேர்ட் க்வெஸ்சன், மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவிற்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். ஆன்சர் தவறு. சரியான பதில், மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவிற்கு உட்படும் கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். ஃபோர்த் க்வெஸ்சன், அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒளி மாசுபாடு உருவாகும். ஆன்சர் தவறு. சரியான பதில், அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் நில மாசுபாடு உருவாகும். ஃபிஃப்த் க்வெஸ்சன், பள்ளியின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் 2 வகைகளாக பிரிக்க வேண்டும். ஆன்சர் சரி. ஃபோர்த் ரோமன் லெட்டர், பொருத்துக. ஃபஸ்ட் க்வெஸ்சன், உயிரின கூறுகள். ஆன்சர் விலங்குகள். செகண்ட் க்வெஸ்சன், சாக்கடை கழிவுகள். ஆன்சர் நீர் மாசுபாடு. தேர்ட் க்வெஸ்சன், செயற்கை உரங்கள். ஆன்சர் நில மாசுபாடு. ஃபோர்த் க்வெஸ்சன், பாலைவனம். ஆன்சர் நிலவால் சூழ்நிலை மண்டலம். ஃபிஃப்த் க்வெஸ்சன், புகை. ஆன்சர் காற்று மாசுபாடு. ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், சரியான வரிசையில் எழுதி உணவுச் சங்கிலியை உருவாக்கு. ஃபஸ்ட் க்வெஸ்சன், முயல், கேரட், கழுகு, பாம்பு. சரியான வரிசை, கேரட், முயல், பாம்பு, கழுகு. செகண்ட் க்வெஸ்சன், மனிதன், பூச்சி, ஆல்கா, மீன். சரியான வரிசை, ஆல்கா, பூச்சி, மீன், மனிதன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.